ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பங்களோ டைப் வீடை சென்னை ஐயப்பந்தங்களில் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் நிறைய இண்டிவிஜுவல் வீட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசேல் ஹவுஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 7 இயர்ஸ் ஓல்டு வீடு. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய வீடு நிலம் தோட்டம் அவற்றை விற்க நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஹால் பார்க்குறோம். ஸோ லிவிங் கம் டைனிங் ஹாலாக இது கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய சைஸில். இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பழைய டைப் வீடு மாதிரி பெரிய பங்களோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செடி மரம் கொடியெல்லாம் வளரலாம், ஆல்ரெடி வளர்ந்துருக்கு. ஸோ இதுவே ஒரு உங்களுக்கு பீச் ஹவுஸ் போல் சூப்பரான ஹவுஸாக இருக்கும். சுற்றியும் மரம் செடி கொடிகளாக இயற்கையாக நல்ல காற்றாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் பார்க்குறோம். இதுவுமே நல்ல மாடலர் கிச்சனில் சிம்னி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வீட்டுடைய லேண்ட் பார்த்திங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2500 மேலே ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையான இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமும் நல்ல பெரிய பெரிய சைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஒரு பெட்ரூமை பார்ப்போம். ஸோ வாங்க இந்த பெட்ரூமை பாருங்கள். இதனுடைய சைஸும் உங்களுக்கு நல்ல பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பாருங்கள், பாத்ரூமே நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது, உங்களுக்கு நல்ல வசதியான ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ நம்ம கீழே இருக்கிற ஹாலில் இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த காமன் ரெஸ்ட் ரூம். இது வந்து சென்னை ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். இந்த நம்ம ஸ்டேர்கேஸ் எல்லாமே உங்களுக்கு கிரானைட்ஸில் பண்ணியிருக்காங்க. கைப்பிடியெல்லாம் வுட்டில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் SSTல பண்ணுவாங்க. ஸோ இவங்க வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அவங்க வாலெலாம் உங்களுக்கு படம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றணுன்னா உங்கள் டேஸ்ட்க்கு எத்தையுமே மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் தான். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரு சூப்பரான ஹவுஸு. இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்க இந்த பெட்ரூமை பார்க்குறோம். ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள், எல்லா ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ஏசி ஃபிட் பண்ணுறது எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு மிரர் ஒர்க்கெல்லாம் பண்ணி, கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நான் ப்ரைஸ் பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டுன்றதால சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்தமாதிரி பெரிய வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டை சும்மா பார்த்துட்டு. ஸோ ஃப்யூச்சரில் வீடு கட்டணுன்ற எண்ணம் தான், இதை ஒரு மாடலாக வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இதனுடைய ரெஸ்ட் ரூம் பாருங்கள். ரெஸ்ட் ரூம்மே நமக்கு ஒரு ரூம் சைஸ் நல்ல பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷனில் இருக்குது அந்த வீடு. ஸோ பெரிய பெரிய சைஸு ஃப்ரண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது. ஒரு பீச் ஹவுஸ் போல் ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸாக இருக்குது. இப்போ டெரஸ் வந்திருக்கு நம்ம. ஸோ இதனுடைய ப்ரைஸ் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.25, அதாவது 2.25 கோடி. ஸோ இதனுடைய பட்ஜெட் கேட்டு எனக்குமே கொஞ்சம் தலை சுத்தலாக தான் இருந்தது. ஸோ பாருங்கள் இந்த பட்ஜெட்டில் யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தினமும் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.